ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு ஏழு நாளுக்கு அப்புறம் வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாண விஷயத்தை பற்றி நீ வந்து அண்ணன் கிட்ட எதுவுமே நீ சொல்லிக்காதம்மா நம்ம வந்து அண்ணன் எப்படி பார்க்குறானா அதாவது உனக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் அமைச்சு தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் அவனுக்கு கிடையாது அவன் என்ன யோசிக்கிறானா ஏதாச்சும் ஒரு சரியில்லையோ மாப்பிள்ளை எப்படியோ என்னவோ ஆனால் வந்து எதுவுமே செய்யாமல் கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் இடமா வந்தால் முடிச்சு விட்றணும் அப்படின்னு பார்க்குறான் அது மாதிரி வந்து இருந்துச்சுன்னா நாளைக்கு நீ போகிற இடத்துல உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க நீ என்ன கொண்டு வந்த என்ன செஞ்சீங்க எங்கள் வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேர் வரும் அப்படி இருக்கிறதுனால நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னால் வந்து எதையுமே வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியாது அதனால் நான் என்ன சொல்கிறதுனா நீ வந்து எதை பற்றியும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து சித்திக்கிட்டேயும் அத்தைக்கிட்டே எல்லார்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் அதாவது நான் எங்கள் வீட்டில் வந்து தாத்தாவுக்கு ஒரு இடம் வந்து எனக்கு உள்ள பங்கு இருக்குல்ல அதை வித்துட்டு நான் நல்ல இடத்துல வந்து உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்பாவோட ஆசையுமே அதான் இவன் என்ன நினைக்கிறானா நம்ம எதுவும் செய்யாமல் கட்டி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினைக்கிறான் ஆனால் அது வந்து எனக்கு வந்து சரியாக பண்ணுற மாதிரி தெரியாது உனக்கு தெரியாத விஷயம்லாம் என்னோடய ஃப்ரெண்டு பானுமதி இருக்காலை அவளோட பொண்ணுக்கு அப்படி தான் வந்து கல்யாணம் பண்ணுறப்ப மாப்பிள்ளை வீட்டில் எதுவுமே வேண்டாம் பொண்ணை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் போக போக தான் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அப்புறம் வந்து ஒரு ஒரு விஷயமாக வந்து அவங்க வீட்டில் எதுவுமே செய்யலை அவங்கள பாரு ரெண்டாவது மருமகளை பாரு அப்படி பாரு இப்படி பாரு என்னோட சொந்தக்கார பொண்ணு வந்து இவ்வளோ போட்டுட்டு வந்திருக்கா அது மாதிரிலாம் சொல்லி சொல்லி அந்த பொண்ணு இப்போ வாழாவே வந்து ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு வந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டு குழந்தையும் வந்து என் ஃப்ரெண்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கா அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கா அவள் பொண்ணு வேலைக்கு போய்ட்டுருக்கா ரெண்டு வருஷம் ஆகியும் அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அது கூப்பிடவும் இல்லை குழந்தையும் வந்து பார்க்கல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ வந்து அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நான் அதெல்லாம் யோசித்து பார்த்து தான் ஒரு உனக்கு வந்து செஞ்சு எல்லாமே நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் உனக்கும் போகிற இடத்துல ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க சரிம்மா நான் வந்து இப்போது இருக்கிற வரைக்கும் நான் வேலை பார்க்குறேன் இன்னும் கல்யாணம் வளர்த்துக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஆகட்டும் நான் தான் இப்போ வேலை இருக்கேன்ல கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வேலை பார்த்தேன்னா ஓரளவு நகைக்கு தேவையான எல்லா பணத்தையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் அதனால் அதை பற்றி ஒன்றும் நீ கவலைப்பட தேவையில்லம்மா அப்படின்னு எனக்கு இது தெரியுதம்மா இருந்தாலும் வந்து அது மட்டும் போதாது நீ சம்பாதிக்கிற பணம் மட்டும் வச்சு நம்ம நகை சேர்த்துட முடியும் ஏன்னா ஒரு நகையுமே உனக்கு வந்து இல்லை போட்டிருக்க செய்னை தவிர எதுவுமே வந்து நம்ம நகைன்னு இன்னும் வாங்கவே இல்லை எல்லாமே அண்ணனோட வேலைக்கு அதுக்கு இதுக்குன்னு உங்கள் அப்பா சேர்த்து வச்ச காசை ஃபுல்லாக வந்து அவனுக்கு வேலை வாங்குறதுக்கும் அதுக்கும் எதுக்கும் யூஸ் பண்ணிட்டாரு எதுவுமே உனக்குன்னு ஒரு நகை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லை அவர்கிட்ட அப்படின்னோட சரி சரிமா இருந்தேன் பரவாயில்ல பார்த்துக்கலாம் நம்ம எதா இருந்தாலும் சமாளிப்போமா வேற வழி இல்லை நமக்கு எதா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போமா அப்படின்னோட சரி நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத நம்ம மாப்பிளை பார்க்குறபடி பார்ப்போம் எதுவும் செட்டானுச்சுன்னா நம்ம அதை முடிக்கிறபடி முடிப்போம் அது இருந்தாலும் நான் வந்து ஊரில் இருக்கிற என்னோட நிலம் வந்து அது எப்படி மாமாவுக்கும் எனக்கும் தான் பங்கு அவரும் சொல்லிட்டு தான் இருக்கிறார் அது விற்கணும்னு அதை விற்றான்னா எனக்கு ஒரு ஷேர் வரும் அதில் உங்கள் அண்ணனுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு மீதி இருக்கிற பணத்தை உனக்கு நல்லபடியாக செஞ்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் எப்படியோ ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் விற்கும் அது அவனுக்கு ஏதோ ஓரளவு செஞ்சுட்டு மீதி இருக்கிற நகையெல்லாம் வந்து உனக்கு வாங்கி நான் செஞ்சு கொடுத்துருவோமா அப்படின்னோன்னா சரி சரிம்மா அதை பற்றி பேசிக்கலாம் பார்த்துக்கலாமா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வேலை கிளம்பி போகிறப்ப வந்து அண்ணன் வந்து நான் கொண்டாந்து விடவாமா அப்படின்னு கேட்டுச்சு வேணா வேணான்னு நான் வந்து வண்டியிலே போய்க்கிறேன் வண்டியை போய் நான் போட்டுட்டு பஸ்ல ஏறும் அங்கேருந்து ஒரு இருபது நிமிஷம் தான் நான் போய்க்கிறேன் ஃப்ரீ பஸ் தான் வருது இல்லை இப்போது அதனால நான் போய்க்கிறேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணா இது மாதிரி வந்து அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுடைய வரையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து சரி வாடி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நான் பேசிக்கலாம் ஏன்னா அவள் என்னோடய ஸ்கூல் காலேஜெலாம் ஒன்றா படித்தவன் சரி வாடி பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸு அவள் என்னோடய ஆஃபீஸ்லாம் அவளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்துட்டான் ஏன்னா ஆஃபீஸ் வந்து பத்து மணிக்குங்கிற ஒரு ஒன்பதே ஆளுக்கே போயிட்டேன் அவளும் இங்கே வந்துட்டான் வண்டியில் வந்தவொடனே என்ன விஷயம் அப்படின்னொன்னே இல்லடி எனக்கு வந்து கல்யாண ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனால் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது எனக்கு வந்து நான் தான் உனக்கு ரமேஷ்னு ரமேஷ்னூர் பையனை நான் ஃபைவ் இயர்ஸ் லவ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இப்போதைக்கு வந்து அது அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அந்த மாப்பிள்ளையை பார்த்துட்டாங்க அந்த மாப்பிள்ளை கிட்டே நீ பேசுகிறியா அவங்க கூட உங்கள் அம்மாவுக்கு ஏதோ ரிலேட்டிவ்னு தான் சொன்னாங்க உங்கள் அம்மா பேர்லாம் தெரியுது அவங்களுக்கு ஏன்னா அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் படித்த ஃப்ரெண்டு தான் அவங்க அந்த பையனோட அம்மாவான் எனக்கு வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கப்போ நான் அவங்கள பற்றி சொன்னோடனே அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க தெரியும் எனக்கெல்லாம் அவங்களாம் என்னோட ஒரே ஊர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீ வந்து அந்த பையன்கிட்ட பேசி பார்க்குறியா எனக்காக ப்ளீஸ்டி அப்படின்னொன்னே என்னடி இப்படி சொல்கிறேன் எப்படி நான் வந்து அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது எப்படி அவங்கக்கிட்ட நான் பேச முடியணே இல்லை நீ அம்மா விட்டுனாச்சும் பேச சொல்கிறேன் எனக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணடி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரி yeah